வெல்கம் டு சுடு தனி. இன்னைக்கு நம்ம வீடியோல வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபியை தான் பார்க்க போறோம். ஸ்ட்ராபெரி பனக்கோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே யம்மியான இந்த ரெசிபியை ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் ஜிலட்டன் எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கரையிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் க்ரீம் சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பவுடர் பண்ணிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொதிக்க வைக்கணும்னு இல்லை, லைட்டாக ஸ்டீம் பண்ணால் போதும். அதாவது ஆவி வர அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சா போதும், பொங்கி வரணும்னு இல்லை. இதில் சேர்க்கும் போது காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. லைட்டாக ஆவி வரும்போது இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜிலட்டினை இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ லைட்டாக ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். நான் இதை ஸ்லாண்டிங்காக நான் பண்ண போகிறேன். அதனால கப்பில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கிளாஸ் வச்சுட்டு அதில் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக நேராக வச்சு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே செட் ஆகிற அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 6 hours ஆச்சும் ஆகும். இது இருக்கட்டும். இப்போ அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராபெரிஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 150 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வெசலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பாயில் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சுகர் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதாவது கொஞ்சம் திக்கன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 minutes ஆச்சும் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் மாற்றி இதை நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது நல்லா அரைச்சாச்சு. இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஜிலட்டின் சேர்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஜிலட்டின் சேர்த்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அடுத்து நம்ம பண்ணுற ஸ்ட்ராபெரிக்கான ஜிலட்டின் மிக்ஸ், அதனால இப்போ நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்ட்ராபெரியை ஃபில்டர் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஒரு அப்பிடைசிங் லுக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜிலட்டின் மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க கிளாஸில் இதை நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குன்னு நான் சைட்லேயும் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை ஊற்றி திருப்பி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இதுவும் செட் ஆகிற அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 4 to 5 hours ஆச்சு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செட் ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒரு ஆஃப்டர் டின்னர் டெசர்ட்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. அதுவும் வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. அதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.